ஸோ ஹாய், ஹலோ, வெல்கம் டு விகா. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ரைட், ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ரைட், ஸோ இந்தியாவில் இருக்கிற எல்லா டொமஸ்டிக் ஏர்போர்ட்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ், இவங்க எல்லாமே ரன் ஆகிறது யாருன்னா, ரன் பண்ணுறது யார், ஹூ இஸ் சோல் ரன்னர் யாருன்னா, இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ரைட்டுங்களா? ஸோ இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் இந்த வருஷம் ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ எந்தெந்த போஸ்ட் மூலம் பார்த்துலாம், ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் சொல்ல போகிற ஏடிசி, அதை பற்றி தான் இந்த வீடியோவை. ஏடிசினா என்ன, வாட் இஸ் த ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஏடிசி, அதை பற்றி தான் பேச போகிறோம். நெக்ஸ்ட்டு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏயு, அதாவது ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் அண்ட் ஃபயர் சர்வீஸ். எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் அண்ட் எக்ஸாமோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான வேகன்சி தான், ஆல்மோஸ்ட் ஒரு 328 வேகன்சிஸ் போல தான் இருக்குது. பட் எல்லாருக்குமே தெரியும், ஜென்ரலாக ஒரு அதிகமான வேகன்சிஸ் இருக்குது, ஒரு 10,000 வேகன்சி இருக்கிற எக்ஸாம், 15,000 வேகன்சிஸ் இருக்கிற எக்ஸாம் அப்படின்னா, அதுக்கு லட்சக்கணக்கில் என்ன பண்ணுவாங்க, அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸாமுக்கு கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். ஏன்னா இங்கே தான் அந்த காம்படிட்டிவ்ஸ் என்னவங்க கம்மியாக இருப்பாங்க. ஓகேங்களா? ரைட், ஸோ இந்த விஷயத்தை பற்றி பார்ப்போம். ஸோ வாட் இஸ் ஏடிசி, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்னா என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லா ஏதோ ஏர்போர்ட் போயிருந்தீங்க, இப்போ கோயிங் டு சென்னை ஏர்போர்ட் ஆர் மதுரை ஏர்போர்ட், எங்கே ஏர்போர்ட் போயிருந்தாலும் இந்த ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு பெரிய என்ன பார்ப்போம், வி வில் சீ அ ஹை டவர் பார்ப்போம் இல்லையா. ஸோ இந்த டவருக்குள்ள ஹூ வில் ஃபங்க்ஷன் அப்படின்னா, இந்த நபர்கள் தான், இந்த நபர்கள்னு சொல்லப்படுற இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன ஆகிட்டு இருப்பாங்க, ஃபங்க்ஷன்ஸ் ஆகிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் ஆகிறது எப்படி அப்படின்னா, இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எக்ஸாம் தான் எழுதும். ஓகே, செகண்ட் திங், வாட் இஸ் த ரோல் ஆஃப் த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு நம்ம முக்கியமான பேசணும். ஏன்னா இந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா வெளியில் அவ்வளோவா தெரியாது. ஸோ எல்லாருமே நம்ம ஜென்ரேஷன்ஸ் ஆகட்டும், எல்லாருமே என்ன எக்ஸாம் தெரியும், பேங்க் தெரியும், தென் எஸ்எஸ்சி தெரியும், இந்த மாதிரி எக்ஸாம்ஸாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிட்டிவ்லி ஒரு லோ ப்ரொஃபைலான ஜாப், அதாவது வெளியில் பப்ளிக் ரிலேஷன்ஸ் இருக்காது, பப்ளிக் யாருக்கும் தெரியாது. ரைட், ஸோ இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் என்ன பண்ணுறாங்கன்னு பேசுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ளைட் வந்து கிளம்புது, சென்னையிலேருந்து ஒரு ஃப்ளைட் இஸ் கோயிங் டு டெல்லிக்கு போதும் வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஃப்ளைட்டில் யார் இருப்பா, ஒரு கேப்டன் இருப்பார், தென் பைலட், ரெண்டு பைலட் இருக்கலாம், அண்டு அவங்க கூட ஒரு க்ரூ மெம்பர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரூ மெம்பர்ஸ் இந்த பைலட் கூட, ஃபார் எக்ஸாம்பிள், சென்னைன்ற பாயிண்ட் ஏலேருந்து இட்ஸ் கோயிங் டு லொக்கேஷன் கால் டெல்லி. அப்போ சென்னையிலேருந்து டெல்லிக்கு அந்த ஃப்ளைட் யார் ஓடுறான்னா அந்த பைலட். அது மட்டும் இல்லை, இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் தான் என்ன பண்ணுவார்னா, தே வில் கிவ் த பர்மிஷன். ஓகேங்களா? அந்த பைலட் இப்போது எங்கே அசெண்ட் ஆகணும், எங்கே டிசெண்ட் ஆகணும், வாட் இஸ் த என்ன மாதிரி டியூரேஷனில் அவங்க போகணும், வாட் ஸ்பீட் தே ஹாவ் டு மெயின்டைன், எப்போ அவங்க டேக் ஆஃப் பண்ணணும், எந்த இடத்துல அவங்க கீழே இறங்கணும், இப்படி எல்லா டைரக்ஷன்ஸையும் அந்த பைலட் கூட ஒரு எப்பயுமே கான்டாக்டில் இருக்கிறது யாருன்னா, இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் தான். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேலை, இங்கே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேலை. தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, யூ மஸ்ட் ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி, அன்னொன்று பார்த்தீங்கன்னா யூ மஸ்ட் ஹாவ் த குவிக் டெசிஷன். ஓகேங்களா? குவிக் டெசிஷன் அப்படின்னா என்ன, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் என்ன மாதிரி குவிக் டெசிஷன் எடுக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஏர்கிராஃப்ட் போயிட்டுருக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு ஏர்கிராஃப்ட் இப்படி போயிட்டுருக்கு திசையில் இந்த ஏர்கிராஃப்ட் இப்படி போயிட்டுருக்கு, ஆப்போசிட்டில் ஒரு விண்டு வருது, ஆப்போசிட்டில் ரொம்ப ஒரு விண்டு இருக்குன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, டர்புலன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ டர்புலன்ஸ் ஆகும்போது அந்த ஃப்ளைட்டு என்ன ஆகும், ஷேக் ஆகும். அப்போ ஷேக் ஆகுதுன்னா அங்கே இருக்கிற பைலட், நீங்கள் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலாக இருக்கானா உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுவார், என்ன ரெக்வஸ்ட் பண்ணுவார், இந்த இடத்துல எங்களுக்கு டர்புலன்ஸ் அதிகமாக இருக்குது, நான் மேலே ஏறுறேன், ஐ வில் அசெண்ட் ஆகிறேன், எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க, ஆர் நான் கீழே டிசெண்ட் ஆகிறேன், டிசெண்ட் ஆனாலும் அசெண்ட் ஆனாலும் என்ன ஆகும், இந்த ஏர் இந்த மூவிங் ஏர்லேருந்து அவங்க எஸ்கேப் ஆகலாம் இல்லையா. அப்போது பைலட் நினச்சா உடனே அவர் மேலே தூக்குறது, இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா, ஸோ டிரைவர் டக்குன்னு லெஃப்ட்டில் போகிறது, ரைட்டில் இண்டிகேட்டர் போகிறதுன்னா போட்டு போக முடியாது இல்லையா. ஏன்னா இந்த பேண்ட் மேலே இருக்கிற பேண்டு வேறு ஏதாவது ஏர்க்ராஃப்ட்டுக்கு ஒதுக்கியிருப்பாங்க, கீழே இருக்கிற பேண்டு வேறு ஏதாவது ஏர்க்ராஃப்ட்டுக்கு ஒதுக்கியிருப்பாங்க. அப்போ இந்த விஷயங்களை யார் ப்ராப்பராக மானிட்டர் பண்ணி, யார் அந்த டேக்ஷனை கரெக்டாக கைட் பண்ணணும் அந்த பைலட்டுக்குன்னா, இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் தான். அப்போ இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் தான் இந்த ஏர்க்ராஃப்டில் இருக்கிற அந்த பைலட்டுக்கு பெர்மிஷன் கொடுக்கும், என்னண்டு, கேப்டன் யூ கேன் அசன்ட் ஆர் டிசன்ட். ஸோ டு யூ அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளோ ஒரு முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி உங்ககிட்ட கொடுத்துருக்காங்கன்னு புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், டெக் சென்னை. ஓகேங்களா? சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 550 ஃப்ளைட் வந்துட்டு போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஆர் யூ கேன் டேக் மும்பை. மும்பையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 800 ஃப்ளைட். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஷிஃப்ட் ஒரு 6 மணி நேரம் இல்லை 8 மணி நேரம் அப்படின்னா, 6 மணி நேரத்தில் 1 மணி நேரத்துக்கு ஆல்மோஸ்ட் ஸோ 70 ஃப்ளைட்ஸ் எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில், 70 ஃப்ளைட்டில் இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாமே உங்களோட பொறுப்பு. நீங்கள் எந்த பேண்டில் கொடுக்குறீங்க, அண்ட் ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட் போகிறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க
ப்ராப்பராக போகிறாங்கன்னு எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. இட்ஸ் அப் டு யுவர் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ். ஓகேங்களா? அப்படி தான் இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ரைட். ஸோ அதுக்கு எங்கே அப்ளை பண்ணுறது அப்படின்னா, யூ கேன் சி இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் போய் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். அண்ட் அப்ளிகேஷனோட டீடைல் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வாட் இஸ் த மினிமம் ஏஜ், இதுக்கு என்ன மினிமம், சாரி வாட் இஸ் த மேக்ஸிமம் ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 27 வயசு தான். ஓகேங்களா? ஸோ 27 இஸ் த மேக்ஸிமம் ஏஜ் நீங்கள் இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் எக்ஸாமை அப்ளை பண்ணுறதுக்கு. ரைட்டுங்களா? அண்ட் சில விதமான ரிலாக்ஸேஷன் இருக்குது, +3 ஃபார் ஓபிசி இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ், இப்போது ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்னால் வெறுமனே அந்த டவரில் ஒர்க் பண்ணுவாங்க, அது ஓகே. மீதி ஏர்போர்ட்டோட ஃபங்க்ஷன்ஸை பார்க்கணும் இல்லையா? ஓகே, ஏர்போர்ட்டில் மீதி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இப்போ கஸ்டம்ஸ் உள்ளே வரும், வெளியே பொருட்கள் போகும், அதெல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு இருக்க தான் ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ். அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 83 வேகன்சி. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஆஃப் ஃபயர் சர்வீஸ், ஏதாச்சும் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கலாம். ஸோ அதில் எப்படி அந்த டீம் லீடர் எப்படி ரெஸ்பான்சிபிளாக ஆட் பண்ண போகிறாரு அப்படின்னு கேட்கும். அப்படிங்களா? ஸோ வாட் இஸ் த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்றது பேசுவோம். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ், அதாவது ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலரும் ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ் கூட, வாட் இஸ் த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்னா, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலருக்கு மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, +2 ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸ்ட்ரீம் படிச்சிருக்கணும், ஆர் ஓகேங்களா, ஓகே இதை பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸ்ட்ரீம் படிச்சுக்கணும், ஆர் யூ கேன் கம்ப்ளீட் யுவர் பேச்சுலர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங்கில் கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியான ஸ்ட்ரீம் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், அவங்களாம் பிரச்சனை இல்லை. இதுக்கு ரெண்டுத்துக்குமே, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ரெண்டுத்துக்குமே என்ன தேவையில்லைன்னா, எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. பட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, அது பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவும் அதே தான், எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, அண்ட் எனி பேச்சுலர்ஸ் டிகிரி. ஓகேங்களா? ரைட். ஸோ வாட் இஸ் சிலபஸ் பார்ப்போம், என்ன ஒரு சிலபஸ் கேட்குறாங்கன்னு பார்ப்போம். இந்த ஜூனியர் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் ஏன் நிறையா பேர் வந்து எழுத மாட்டாங்க அப்படின்னா, இதோட சிலபஸ் பற்றி பேசணும் வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இது எத்தனை மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா, இட் கம்பேரிட்டிவ்லி கம்ஸ் டு 120 மார்க். இந்த 120 மார்க்கில் மேஜர் சங்க் எதுக்கு போகுதுன்னா, ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ். ஃபிசிக்ஸ் கண் மேக்ஸ்க்கு மட்டும் 60 மார்க். இந்த ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ்ன்றது எந்தனா 11th 12th ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ். ஓகேங்களா? நீங்கள் இந்த லீனியர் அல்ஜிப்ரா தென் ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த மேக்ஸில் பார்த்தீங்கன்னா லாப்லாஸ் ஈக்குவேஷன், டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், இந்த மாதிரி விஷயம்லாம் 11th 12th படிச்சிருப்போம், அது வரும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், இங்கிலீஷ் கேரிஸ் ஒரு 20 மார்க். இந்த இங்கிலீஷ் ரொம்ப பேசிக்காக இருக்கும், ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் படிக்கிற மாதிரி இங்கிலீஷ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீசனிங். ஓகேங்களா? ஸோ ரீசனிங் ஒரு 15 மார்க்ஸ். தென் கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்லையும் என்ன வைப்பாங்க, ஆப்டிடியூட், ஆப்டிடியூட் 50 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் அவேர்னஸ் சொல்ல போகிற ஜிகே 10 மார்க்ஸ். ஸோ இதுதான் என்னது, மொத்தம் 120 மார்க் இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட டீட்டெயில்ஸ் சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கோம், போன வருஷம் நடந்த எக்ஸாம், சாரி இதுக்கு முன்னாடி நடந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் எக்ஸாம் நம்ம ஸ்பிளிட் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்டு சிலபஸ் வந்து ஒரு பாயிண்ட்டு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த எக்ஸாம் ஏன் நம்ம எழுதணும் அப்படின்னா, இதோட பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே ஒரு 50,000 மாதிரி, இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலில் ஸ்டார்டிங்கும் 50,000. ஸோ ஃபஸ்ட்டு போகும்போது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவாக போவீங்க, லாஸ்ட்டாக வெளியே வரும்போது எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டராக வெளில வருவீங்க. எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டர் இஸ் த டாப் மோஸ்ட் பொசிஷன் இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், மேனேஜர், சீனியர் மேனேஜர், ஜென்ரல் மேனேஜர், லாஸ்ட்டாக எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டர். ஸோ ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 50,000. அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், ஓகேங்களா? ஸோ குவார்ட்டர்ஸ், இது எல்லாமே மேஜராக இருக்கும் இந்த ATC சொல்ல போகிற ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் இந்த எக்ஸாம் ஒரு பேங்கிங் எக்ஸாம் மாதிரியோ இல்லை எஸ்எஸ்சி எக்ஸாம்னாலேயோ எக்ஸாம் மாதிரியோ நம்மளுக்கு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வரப்போகிறது இல்லை. லாஸ்ட்டாக என்னோட ரிமெம்பரன்ஸ் கரெக்ட்னா 2017 இந்த எக்ஸாம் வந்துச்சு, அதோட எப்போ வந்துடும் 2020, அண்ட் அடுத்த எக்ஸாம் 2023 or 2024 நமக்கு தெரியாது. ஸோ வந்திருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். லைஃப்பில் சில ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு எப்போயா தான் கிடைக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த எக்ஸாமை நம்ம பார்க்கணும். ஸோ சில விஷயங்கள் நம்ம பாஸ் பண்ணுறதோட அந்த விஷயத்தை நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம், அந்த விஷயத்தை நம்ம அதை நோக்கி போயிருக்கோன்றதே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் அண்ட் டீட்டெயில் சிலபஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. தேங்க்யூ.